ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. School முடிஞ்சு வரும்போது அங்க இருக்கிற பசங்களுக்கு அந்த ரெண்டை பிச்சு பிச்சு கொடுப்பாராம். அது ரெண்டு அஞ்சாகும், அஞ்சு பத்தாகும், பத்து பதினஞ்சாகுமா? இது நடந்திருக்கு சார். என்ன சார் இது? இதை கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஹைதராபாத்ல இருக்காரு ஒருத்தர் இருக்கார். அப்ப என்ன நடந்தது? எது மாத்திச்சு? அப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க சார் இவரை பத்தி. அப்படி கையை அப்படியே வச்சு தடவிக்கிட்டே இருந்தவர் அப்படின்னு எடுக்கிறாரு. எடுத்தா ஒரு ஃப்ரூட் வருதா சார், ஜாக் ஃப்ரூட் மாதிரி ஒரு ஃப்ரூட் எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த ஒரு பழத்தை அப்படின்னாரு. அதுல இருந்து இன்னொரு பழம் வந்து இதை நீ வச்சுக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன். இப்பதான் சார் தெரியாது. அவங்க எடுத்த போட்டோ எந்த போட்டோலயும் ஸ்ரீராம் சார் இல்லையா? ஆனா இருந்திருக்காரு அதுல. அதுல இருந்திருக்காரு. அங்க என்ன இருக்கான் சார், எடுத்து போட்டு பார்த்தாங்க அந்த எம்டி சேர்ல எல்லாமே ஸ்ரீராம் சார் உட்கார்ந்து எல்லா சேர்ல. பவன் கல்யாண் கிட்ட இந்த மாதிரி ஸ்ரீராம் சார் பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் சொன்னார், அவர் தான் எனக்கு குருன்னு. பவன் கல்யாண், ஆமா. ஓபன் பண்ண ஒரு நிமிஷம் கல்யாணம் அப்படின்ட்டு இப்படி பார்த்தாரு சார் பேனர். நக்கிரனின் ஓம் சரவண பவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது பாலமுருகன் என்ற ஒரு ரைட்டர், பெரிய ரைட்டர். ஒரு 60 படங்களுக்கு தமிழ் படத்துக்கு எழுதினார். நிறைய தெலுங்கு படங்களுக்கு எழுதியிருக்காரு, இந்தி படங்களுக்கும் எழுதியிருக்கிறார். நாங்களாம் அந்த காலத்தில் பெரிய ரசிகர்கள். ஆரூர் தாஸுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனில் அவர் வந்தார். அப்புறம் மாதிரி செல்வராஜ் சார் எழுதுகிறாரு. பஞ்சாரணாசலமெல்லாம் ஏறக்குறைய பாலமுருகன் சார் மாதிரி இருக்குன்னு நாங்களாம் பேசிக்குவோம். அது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு விஷயம், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. வசந்த மாளிகை, ராமனத்தன் ராமனடி, எங்கூர் ராஜா, அவர் ராஜபாட் ரங்கதுரை, இப்படியெல்லாம் நிறைய படங்கள் தியேட்டரில் அவர் வசனத்துக்காகவே கைதட்டுவார்கள். அவர்கள் காடு போட்டாலே கைதட்டுவோம், நாங்கள்லாம் கைதட்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாலமுருகன் சார் ரைட்டர். அவர் சமீபத்தில் தான் அவர் நம்மளை விட்டு மறைந்து விட்டார். அவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறதுனால மதுரை ஸ்லாங் அதிகமாக இருக்கும். அவருடைய மகன் பூபதி அப்படின்னு, பூபதி ராஜான்னு சொல்லி, அவருடைய மகன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு 7-8 படங்கள் நடித்திருக்கிறார். அவரை நான் சமீபத்தில் தான் பார்த்தேன். அவங்க அப்பா ரொம்ப, அதாவது பாலமுருகன் சார் சோமலாமல் இருக்கும்போது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ராஜா அண்ணாமலைபுரத்தில் அவரை போய் நான் பார்த்தேன். அப்போ கொஞ்சம் பேசுவதற்கெல்லாம் கொஞ்சம் தயங்கி இருந்தார். ஒரு அதாவது வந்து ஒரு விரக்தியில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அன்றைக்கி அதிகமாக என்கிட்ட பேசலை. முந்தையெல்லாம் நல்லா பேசுவார். அவரை நான் முத மீட் பண்ணது வந்து தங்கப்பதக்கம் படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மீட் பண்ணேன். இயக்குனர் மகேந்திரன் தான் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். நாங்களாம் ஒரே காரில் எல்லாம் போனோம். பல்வேறு விஷயங்கள் என்னிடம் பேசினார். அவருடைய மகனை நான் சமீபத்தில் மீட் பண்ணேன். மீட் பண்ணி பல்வேறு விஷயங்கள் பேசி கொண்டிருந்தேன். இவர் என்னடானா, ஒரு 30 அங்கே தெலுங்கு ஃபீல்டில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் அப்பா கொடி கட்டினார், இப்போ தெலுங்கில் போய் அவரும் கொடி கட்டி கொண்டு இருக்கிறார் 30 அவரிடம் பேசி கொண்டிருக்கும்போது இந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் பேசினோம். அப்போ சொன்னார் இவர், ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு 65-70 வயசுக்குள்ளே இருக்கும் ஒரு வயசு. அவர் சொல்கிறதெல்லாம் என்னால், அதாவது வந்து எப்படின்னா பிரமிப்பாக இருக்குது. அங்கே நம்ம வந்து இது வரைக்கும் 120 டெலிபதி விஷயங்கள், இஎஸ்பி விஷயங்கள், சைல்டு ப்ராடஜி, இவங்களெல்லாம் ஒரு 120 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 70-80 பேருக்கு மேலே நானே படித்திருக்கிறேன். அதையெல்லாம் நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு முன்னாலேயே யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் ஒருத்தர் ஸ்ரீராம் என்பவர் ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் என்னடானா காஸ்மிக் ஆல்பம்னு ஒன்று சொல்கிறாரு. நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொன்னோம்ல, அதை போல் காஸ்மிக் ஆல்பம்னு சொல்கிறாரு. அங்கேருந்து ஃபோட்டோவை எடுக்க முடியும்னு சொல்கிறாரு. இதை பார்த்தவொன்னே தான் எனக்கு மிகப்பெரிய படங்கள் தமிழ் திரையுலகம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும், லூமியர் பிரதர்ஸ்லேருந்து எல்லாமே, எல்லாம் மேலோகத்தில் இருக்குது, அதை மேலே வானத்தில் இருக்குது, அதை எடுத்து இவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அப்போ நாடோடி மன்னனையும் பாராட்ட வேண்டியதில்லை, பெண்கரையும் பாராட்ட வேண்டியதில்லை, கல்யாண புருஷை பாராட்ட வேண்டியதில்லை, பாரதி ராஜா 16 பாராட்ட வேண்டியதில்லை, சாகர சங்கமம் பாராட்ட வேண்டியதில்லை, கமல் சாரை, பாட்சான்னு சொல்லி ரஜினி சாரை பாராட்ட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் காப்பி மேலே இருக்குது. இவங்க செகண்ட் காப்பியை தான் எடுத்துருக்குறாங்க போல, பிரிண்ட்டு ப்ளூ பிரிண்ட்டு. அதாவது மதர் நெகட்டிவ் மேலே இருக்குது போல இருக்குது வானத்தில். அது போல தான் மியூசிக்கும், பீத்தோவன், பார்க், மொசாடு, இவங்கள்டெல்லாம் வந்து அவங்களாம் மேலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அவங்கள நம்ம இளையராஜானே பாஸ்க, இவர் எம்எஸ் பா, இவர் நம்ம விஸ்வநாதன் சார்லாம் அங்கேருந்து உருவுறாங்க போல இருக்குது. யார், பீத்தோவன் பார்க்கிட்டேருந்து. இது என்னன்னு புரியல எனக்கு. அது ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவரிடம் நான் பேட்டி கேட்க வேண்டும் என்று நான் கேட்டேன். இல்லை, அவர் யார்ட்டையுமே பேட்டி கொடுக்கறதுலேருந்து முடிவாக சொல்லிவிட்டார். சரி, அவர்
அதிசயத்தை, அதாவது அவர் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கார், அவர் பெரிய மனுஷன் நினச்சிக்கிறது இல்லை, அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாகவே அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட அற்புதமான செயல்களையும் பாலமுருகன் சாரையும் அவருடைய மகன் பூபதி ராஜா அவர்களையும் பற்றி நம்ம இப்போ பேட்டி காண்போம். வணக்கம் பூபதி ராஜா சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமை. உங்கள் அப்பாவை வந்து நாங்கள்லாம் தியேட்டரில் கைதட்டி பார்ப்போம், வசந்த மாளிகை, அது அதை விட எங்கள் ஊர் ராஜா, அதெல்லாம் போட்டு கைதட்டுவோம். அவரை மாதிரியே எழுதுறாரு செல்வராஜ் சார், பஞ்சண்ணெல்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சம் பாலமுருகன் சார் சாயல் இருக்குல்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரைட்டரு, அவருக்கு சின்ன பிள்ளையில் இது நடிக்கவும் செஞ்சுருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆமாம், அவர் மக்கள் தலை எம்ஜிஆருக்கு அவர் எழுதவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் என்ன 30 வருஷம் ஆச்சா போய்? ஆமாம் சார். முதல்ல என்னோட வணக்கம் சார். சரி, அப்பாவை பற்றி குறிப்புகள் நிறைய சொன்னீங்க, அதில் வந்து முக்கியமான ஒரு படம் மிஸ் ஆச்சு, நீங்கள் சொல்றதுல வந்து பட்டிக்காடா பட்டணம். சாரி, அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. பட்டிக்காடா நாங்கள் நிறைய தடவை பார்த்தோம், நேஷனல் அவார்டும் வாங்கி. ஆமாம் ஆமாம், அதில் தான் ஜெயலலிதா மேடம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினாங்க. அந்த படம் அது ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் சார் ஆரம்பித்தேன். எங்கள் தங்கராஜா, ஆமாம், ராஜபாட்டிரம் குதிரையில் அம்மம்மான்னு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அதில் தம்பி ஸ்ரீகாந்த் தான் நான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் சின்ன சிவாஜியா எங்கள் தங்கராஜா ஆக்ட் பண்ணேன். தங்க பதக்கம் சொன்னீங்க, என்னன்னு தெரியல, அது எதனாலன்னு தெரியல. தமிழ் ரைட்டரோட சன்னு நான், ஆனா வந்து ஆந்திரால தான் அதிகமா 30 இயர்ஸ் அங்க தமிழகம் வரவேற்கவில்லை, ஆந்திரா வரவேற்க ஆரம்பத்தில் இங்கதான் சார், ராமராஜன் சார் தான் அறிமுகப்படுத்தினார். ராஜா ராஜா தான்ற படம், ஈ ராமதாஸ் டைரக்ட் பண்ணி அந்த படம் தான் சார். அதுக்கப்புறம் அவருக்கே நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் தேடி வந்த ராஜான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் தமிழ்ல, வெரி குட் வெரி குட் டைரக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் சிரஞ்சீவி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார், ஸோ பலதரப்பட்ட டாபிக்ஸ், பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சார். மெயின் என்னென்னா, பல விஷயங்கள் வந்து இப்போ யாரும் சொல்கிறதில்லை சார், பல பேரை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறதில்லை, அது என்னன்றதே தெரியல. நீங்கள் குறிப்பாக ஞாபகம் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த ஸ்ரீராமன் ஒருத்தரை சொன்னீங்க, ஆமாம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அது என்னது சார், அது ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது ஒரு 5-10 சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். நான் இங்கே ரெகுலராக கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் சக்ஸஸ் அப்படி மாதிரி போயிட்டுருக்கிற நேரத்தில் சார், சுவாமி விவேகானந்த லைஃப் ஹிஸ்ட்ரி பண்ணணும்னு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டிசைட் பண்ணோம் சார். நீங்கள்? ஆமாம் சார். பெரிய சப்ஜெக்ட். ஆமாம் சார், அது நான் ஒரு பெரிய டீமோட ஜாயின் பண்ணி அந்த இது ஸ்டார்ட் ஆச்சு சார். அப்போது இது சம்மந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் வேணும். அப்போ ராமகிருஷ்ண மட்டில் இருக்கக்கூடிய மகாராஜஸை டெய்லி போய் மீட் பண்ணுவோம் சார். இது வந்து ஒரு 7 இயர்ஸ் நடந்தது ரிசர்ச். அப்போது ஒரு நல்ல ஸ்காலரை மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் சார். அப்போது தமிழ்நாட்டில் சார் மிகப்பெரிய குரு டிஜி நாராயணசுவாமின் சார், ரமணர் வழி வந்தவங்க, மிகப்பெரிய குரு சார். அவர் சமீபமா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மறைஞ்சாரு. ஸோ அப்படி இருக்கும் இன்னொருத்தடமுக்கு கிடைக்கலையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த விவேகானந்தர் பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், யார்கிட்ட போய் கேட்கலாம், ஸ்ரீராம் சார்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு யாருன்னு கேட்டது. பார்த்தா சொல்றாங்க, உஸ்மானியா அங்க காலேஜை முடிச்சுட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா டெக்னிக்கல் ஒரு காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கார் சார் அந்த டைம், நான் இப்போ சொல்கிற டைம். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எப்படின்னா சார், ஒரு ஸ்காலர் பார்க்குறோம், நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா சார் மீட் பண்ணேன். எனக்கு மீட் பண்ண வச்சது என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் பாலாஜின்னு ஒருத்தர் சார், அவரும் உங்கள் டைரக்டர். சரி, அவர் தான் மீட் பண்ண வச்சார். அவர் பேர் பாலாஜி தான். அவர் இவரோட பழகினதுக்கு அப்புறம் தன் பேரை ஸ்ரீராம் பாலாஜின்னு மாற்றிக்கிட்டார். எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அவரோட மீட் பண்ணும்போது வைடர் நாலேஜ், புக்ஸ் வந்து நார்மலாக யாருக்கு, ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் அவர் ரெஃபர் பண்ணுற புக்ஸ் ஆகட்டும், அவர் சொல்கிறதாகட்டும், ரொம்ப வைடர் நாலேஜாக இருந்தது. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்போ அவர் என்ன, அவரை ஜஸ்ட் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அவ்வளோதான் தெரிஞ்சது சார்.
ஒரு நாள் அவர் ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் ஒன்று நடக்குது, வாங்கன்னு கூப்பிட்டார் சார். ஹைதராபாத்துக்கு போனால் பர்சனலாக மீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சார், முதல் முறையாக ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளப் வச்சுருக்காங்க அவருக்காக, ஸ்ரீராம் சார்க்காக. எவ்ரி மந்த் நடக்கும் சார் அங்கே. ஸோ அந்த மீட்டிங்காக போயிருந்தேன். போனால் ஒரு 1000 பேர் வெளியே காத்திருக்காங்க சார். எல்லாமே ஹையஸ்ட் ஆஃபீஷியல்ஸு, டாக்டர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள். அதில் இருக்கிறதே ரொம்ப சின்ன ஆளுன்றது நான் தான். நான் போய் அங்கே நிற்கிறேன், பார்த்தேன். அப்போ ஷாக் சார், இப்படிப்பட்ட பர்சனோடவா நம்ம இவ்வளோ ஒன் டு ஒன் இன்ட்ராக்ட் ஆகிருக்கோம், ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கோம்னு அப்போ தான் அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சது சார் எனக்கு. ஸோ யார் இவர் ஸ்ரீராம் சார்ன்றவர்? அவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஸ்பிரிச்சுவலில் இப்படி இருக்கார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத ஃபாலோ பண்ணேன் சார். ஃபாலோ பண்ணி அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது பலதரப்பட்டவங்களை சந்தித்தேன் சார். பல நண்பர்கள், பலதரப்பட்டவங்களை சந்திக்கும் போது அவரை பற்றிய சம்பவங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க சார். அற்புதமான விஷயம் என்னென்ன சார், எப்போ தனக்கு அந்த என்லைட்மெண்ட் வந்ததுன்றதே சாருக்கு தெரியாது சார். ஆமாம் சார், எப்போவுமே எல்லாரும் சொல்லுவாங்களா சார், இந்த நேரத்தில் இந்த சம்பவம் என்னை மாத்திச்சு, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒன்று ஆச்சுன்னு சொல்லுவாங்களா சார்? எதுவுமே இல்லை சார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் பை பர்த் சார். எப்போ தெரிஞ்சதுன்னா சார், ஃபாரின்ல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க சார். அந்த ஃபாரின்ல எடுக்கிற இன்டர்வியூல உங்களுக்கு எப்போ இது ஏற்பட்டது, உங்களுடைய ரிமெம்பரன்ஸ் நீங்கள் சொல்ல முடியுமா சைல்டுஹுட்னப்போ? சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ வாண்ட் டு நோ அபவுட் மை சைல்டுஹுட், வெதர் இட் பை அட் ஏஜ் ஆஃப் 1 ஆர் 6 மந்த் பேபி ஆர் வென் ஐ அம் இன் தி வூம்ப். என்ன சார் இது? அவர் சொன்ன வார்த்தை, நான் கருவில் இருக்கும் போது நான் என்ன நினைத்தேன் என்று உங்களுக்கு சொல்லணுமா? வழி வந்த ஒரு குரு எனக்கு இருந்திருக்காரு சார். எல்லாமே பகுத்தறிவிஞ்சு பார்க்கணும், எதுவுமே உடனே அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதான் பிரின்சிபல். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இவரை பத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் சார். இவர் 1957 பிறந்திருக்காரு சார், மண்டக்கல்னு சொல்லிட்டு நம்ம தெலுங்கானா டிஸ்ட்ரிக் சார், அது அங்கே பிறந்தவர் சார். நல்ல ஸ்கூலிங், சைல்டுஹுட்லேயே என்ன நடந்திருக்கு சார், சின்ன கேண்டி மிட்டாயில் சார், தேன் மிட்டாய் மாதிரி நம்ம ஊரில், அது வந்து அம்மா கிட்ட ரெண்டு தான் வாங்கிட்டு போவாராம். ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அங்கே இருக்கிற பசங்களுக்கு அந்த ரெண்டை பிச்சு பிச்சு கொடுப்பாராம் சார். அது 2-5 அஞ்சு 10 10-15 இது நடந்திருக்கு சார். என்ன சார் இது? ஆமாம் சார், இது நடந்திருக்கு. இப்போ அது என்னன்னு இவருக்கே தெரியாதான். அவர் என்ன நினச்சிருக்காரு, எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி இருக்குது ஆற்றல்னு நினச்சிருக்காராம். நல்லா இருக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி பண்ணும் ஒரு ஆசைப்பட்டால் என் நண்பனுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சா 2-10 அப்படின்னு நினச்சிருக்காரு சார். அப்போ அட்சய பாத்திரம் மாதிரி? ஆமாம் சார், யேசுநாதர் கொடுத்தாரு. ஆமாம், யேசுநாதர். ஆமாம், 2 கொஞ்சம் 2000 அப்பம் பக்கிட்டு கொடுத்தாரு. இதை கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ப முடியல. இது ஹைதராபாத்தில் இருக்காரு, ஒருத்தர் இருக்கார் சார். இப்படி இருந்து ஸ்கூலிங் முடிச்சு சார், அவர் ஹைதராபாத் இந்த இதிலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்தார் சார். உஸ்மானியா காலேஜில் இங்கிலீஷ் படித்தார் சார், எம்ஏ எம்ஃபில் பண்ணார். இவருக்கு குருவாக இருந்தவர் சிவராமகிருஷ்ணான்னு சார், மிகப்பெரிய ஸ்காலர். சிவராமகிருஷ்ணன் யாருன்னா சார், ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இந்த சிவராமகிருஷ்ணன் தான் போய் கரெக்ட் பண்ணுவார். இதுதான் சார் உண்மை. அப்பேற்பட்டவர் ஸ்ரீராம் சாருடைய குரு. பின்னாடி என்னாச்சுன்னா சார், ஸ்ரீராம் சார் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிவராமகிருஷ்ணா குரு ஸ்ரீராம் சாருக்கு சிஷ்யன் ஆயிட்டார் சார். சிஷ்யன் ஆயிட்டார். எந்த குரு கிட்ட படிச்சு இவர் எம்ஃபில் பாடம் வாங்கினாரோ அந்த குரு இவரை பத்தி எம்ஃபில் பண்ணார் சார். பின்னாடி நீங்க ரைட்டர்ங்கிறது இதுல நிரூபிச்சிட்டீங்க, அழகா வருது ஸ்கிரீன் பிளே. ஆடரா ஆசீர்வாதம் வாங்குறது இந்த சிவராமகிருஷ்ணன் ஒருத்தர் தான் சார். அப்புறம் கேட்டோம், சிவராமகிருஷ்ணன் சாரே ஸ்ரீராம் சார் பத்தி புக் எழுதுறான்னா அப்ப என்ன நடந்தது, என்ன எது மாற்று, எது மாத்திச்சு சிவராமகிருஷ்ணன் சார், அப்படி எது மாத்திச்சுன்னு போது அப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க சார் இவரை பற்றி. என்ன சம்பவமா சார், படிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலேஜில் இருந்துகிட்டு இருக்கும்போது அதிகமாக நேச்சரோடையே இருப்பாராம் சார். நேச்சர் ஏதாவது மரத்துக்கிட்ட, நைட்டு அந்த மூன் கிட்ட போய் இப்படி நேச்சரோட. ஸ்டூடெண்ட்ஸு யார் இவரோட இன்ட்ராக்ட் ஆகுனாலும் சார், ஒரு 1/2 ரொம்ப அமைதியாகிடுவாங்க சார்.
ரொம்ப கோபமாக இருக்கிறவங்க கூட ஒரு கூல். அப்போ என்ன நடந்திருக்குன்னா சார், பின்னாடி தெரிஞ்சது ஹீ ஸ்ப்ரெட்டிங் சம் அவுரா சார், தன்னை சுற்றி ஒரு அமைதி களம், அதை இவர் கிரியேட் பண்ணியிருக்கார். சரி, இதை பற்றி சிவராமகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கார். என்ன நார்மல் ஸ்டூடெண்ட் தானே நம்ம ஸ்ரீராம், என்ன அவர்கிட்ட போனால் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அவர்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க சார். இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே சார், சிவா ரெட்டின்னு ஒருத்தர் சார், இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டினுடைய டாப்பஸ்ட் ஆஃபீஸர் இன் ஹைதராபாத், இன்னைக்கு அவர் தான் சீஃப் அந்த மொத்த டிராஃபிக் கண்ட்ரோல். அப்போ அவரும் இந்த ஸ்ரீராம் சார் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே கிளாஸ். இந்த சிவா ரெட்டின்ற பர்சன் சார் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்காரு, வறுமை, பெருசாக வந்து பல்பெல்லாம் வாங்க முடியாது சார், சின்ன விளக்கில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளே போன ஸ்ரீராம் சார், ஏன் இப்படி படிக்கிறீங்க, கண்ணு கட்டு போயிருந்த அப்படின்ட்டு இருக்காரு. வேறு என்ன பண்ண முடியுங்க, எங்களால் 1000 watts பல்பாக வைக்க முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவர் போய் சார் சும்மா அந்த பல்பை எடுத்திருக்காரு சார். எடுத்துட்டு அந்த மேலே இப்படி பண்ணிவிட்டு திருப்பி பொருத்திருக்காரு சார். பொருத்தினா மொத்த ரூமு அப்படி பிரைட்டாக இருக்கும் சார். இந்த சிவா ரெட்டி ஷாக் ஆகிட்டாரா சார், ஏன்னா நண்பன், சக நண்பன், ஓ ஏதோ மேஜிக் இருக்குது, ஒரு மெஜிஷியன் போல் இருக்குது, அதுதான் இப்படி பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நினச்சிருக்காங்க சார். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டு, எல்லாம் பேசிட்டு அங்கே இந்திரா பார்க்னு ஃபேமஸ் சார், ராமகிருஷ்ணா மட்டுக்கு ஆப்போசிட்ல இந்திரா பார்க், ஹைதராபாத். அந்த நண்பர்களோட சிவா ரெட்டின்றவர், இவர் ஜேவின்னு ஒருத்தர் சார், அவருக்கு அதை தனிக்கதை சார், நெக்ஸ்ட் லைட் அவர், அவர் இவரோட படிக்கிறார் சார். படிச்சுட்டு எப்படியாவது ஸ்ரீராம் சாரை நெக்ஸ்ட் லைட்டாக மாத்திரணும் அப்படின்றது அவரோட என்ன சார், என்ன ஆசை, அவர் ஆசை சார். பேசி ஏன்னா இவர் பார்க்க இன்னசென்ட்டாக இருக்காரு, நல்ல ஸ்காலர், இவரை நம்ம மாத்திட்டா இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா சார். அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, புல்லில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா சார், எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் நேச்சர் பற்றியே பேசுகிறாராம். உலகத்திலே எது பெரிய மெஜிஷியன்னா இந்த ட்ரீ தான், பிகாஸ் எந்த ஒரு சயின்டிஸ்டாவது இந்த ஒரு இளநியை கொடுக்க முடியுமா, எந்த ஒரு இதாவது இந்த திராட்சை பழத்தை கொடுக்க முடியுமான்னு இயற்கை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காராம் சார். இது யாராலையும் பண்ண முடியும், யாராலையும் முடியாது, மனுஷனுக்கு அந்த சக்தியே கிடையாது, ஒரு ஃப்ரூட்டை உருவாக்க முடியாது. அப்போ சிவா ரெட்டி கேட்டாரா, இல்லை உங்களுக்குள்ள திடீர்னு சில எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வருது, திடீர்னு லைட்டை தொடரீங்க இதாகுது இந்த மாதிரி என்னன்னு. அப்படி இல்லை, நம்ம முயற்சி பண்ணால் நடக்கலாம் சார், இந்த புல் இருக்குல்ல சார், அப்படி கையை அப்படியே வச்சுட்டு தடவிக்கிட்டே இருந்தவர் அப்படின்னு எடுக்கிறாரா சார். எடுத்தால் ஒரு ஃப்ரூட் வருதா சார், ஜாக் ஃப்ரூட் மாதிரி ஒரு ஃப்ரூட், எல்லாருக்கும் ஆச்சரியமா சார், இது எப்படி வந்தது, புல்லை மட்டும் தடவுற, புல் அப்படி எடுத்தா அந்த இது சார். எல்லாம் இதை சொன்னவங்க யாருன்னா சார், அதை பார்த்தவங்க, அதை விட்னஸ் பண்ணவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் சார். அந்த ஃப்ரூட் சார், அது அவர் இதை வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காரு சார், பிரதாப் சுந்தர்னு சார், இன்றைக்கி டாப்பஸ்ட் சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர் சார் ஹைதராபாத்தில், இவரோட ஸ்டூடெண்ட், ஸ்ரீராம் சார் ஸ்டூடெண்ட், அவருக்கு தான் முதல் முறையாக கொடுத்தாராம். அவர் அதை ஆச்சரியமாக வாங்கிக்கிட்டு சரி அவரை குருவாக நினச்சி இதிலேருந்து அவருக்கு கொஞ்சம் கொடுப்போன்னு நினச்சாரா சார். வேணாம் வேணாம், எதுக்கு நான் நீங்கள் ஒன்று சாப்பிடணுன்னு அதை என்கிட்ட கொடுன்னு வாங்கிட்டு சார், அந்த ஒரு பழத்தை அப்படின்னாரு சார். அதுலேருந்து இன்னொரு பழம் வந்து தான், இதை நீ வச்சுக்கோ இதை நான் வச்சுக்கிறேன்ட்டாரா. இப்போ தான் சார் இவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பித்ததான், ஏதோ இவர் சராசரி இல்லை நமக்கு மேலே, நமக்கு மேலே. இது எங்கே உறுதியாச்சாங்க சார், எல்லாம் காலேஜ் முடிஞ்சு ஃபேர்வெல் டேக்கு எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க சார் எல்லோரும். அதில் இந்த சிவா ரெட்டின்ற ஒருத்தரும் இந்த ஜேவின்றவரும் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சார். எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி ப்ராசஸ் பண்ணி ப்ரிண்ட்டு போட்டு பார்த்தேன் சார், ஸ்ரீராம் சார் எடுத்த அவங்க எடுத்த ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோலையும் ஸ்ரீராம் சார் இல்லையா சார், ஆனால் இருந்திருக்காரு அதில், அதில் இருந்திருக்காரு. உண்மையாது அங்கே என்ன இருக்கான் சார், ஃபால்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கிறது இருக்கான், அருவி, பெரிய மரம் இருக்கான், இயற்கை இருக்கே தவிர ஸ்ரீராம் சார் இல்லை சார். இதோட ஒன்றிட்டாரா, ஆமாம், இதோட ஆச்சரியம் சார். சார் என்ன சொல்லியிருக்காரா, நம்மெல்லாம் இந்த காலேஜில் தானே படித்தோம், ஸோ அந்த எம்டி சேர்ஸ் எடுங்கன்னாரா. சரி, அது யார் சொன்னது, ஸ்ரீராம் சார் சொல்றாரு. இவங்க எல்லாம் அந்த எம்டி சேர்ஸ் எடுத்து போட்டு பார்த்தா சார், அந்த எம்டி சேர்ல எல்லாமே ஸ்ரீராம் சார் உட்கார்ந்துட்டு இருக்காரு சார். எல்லா சேர்லையும், எல்லா சேர்லையும் இல்லையா, கிருஷ்ணன் உட்கார்ந்த மாதிரி இருக்கு, இருக்கிற இடத்துல இல்ல, இல்லாத இடத்துல இருக்காரு. என்னையாது நல்லா இருக்கு, நீங்க தான் ரைட்டர். இதுதான் அவங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் சார். அப்போ அவங்க இதுல ரொம்ப நல்ல விஷயம் சார், அதை அவர்கிட்ட கேட்டா நான் இதை இப்படி பண்ணிட்டேன், எனக்கு இந்த பவர் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே சொல்றது இல்லை சார், அது இயற்கையாக நடந்ததுன்றார் சார், ஏதோ நேச்சுரலாக நடந்தது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றார் சார். அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி ஸ்ரீராம் சார் பற்றி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார் சார். நல்ல ஆர்டர் சார், அருமையான விஷயம், இப்படி போயிட்டு இருக்கு சார் இந்த விஷயம். இப்போ சார் ஒன் ஃபைன் டே
அங்கே இந்த விவேகானந்தை பற்றி அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சார், அந்த மேட்டர். அப்போ பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது சார், அப்போ எங்களுக்கு பவன் கல்யாண் பெரிய ஹீரோ சார், அங்கே ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார். அவரும் வெங்கடேஷ் பாபு அவரும் பெரிய ஹீரோ சார், ரெண்டு பேரும் சேர்ந்து கோபாலா கோபாலான்னு ஒரு படம் பண்ணாங்க சார். அதுக்கு நான் ஸ்க்ரீன் பிளே பண்ணேன் சார். கிருஷ்ணர் வரது கீழே வந்தால் ஒரு கிருஷ்ணனுக்கும் ஒரு நாத்திகனுக்கும் நடக்கக்கூடிய வாதங்கள் சார். இதை பற்றி பேசுறதுக்காக ஸ்ரீராம் சாரை மறுபடியும் மீட் பண்ணேன். சரி, அவருக்கு சார் ஃபிலிம்னா ரொம்ப பிடிக்கும் சார். இஸ் அ ஃபிலிம் லவ்வர் சார். என்னுடைய எல்லா படமும் சார் எல்லாம் சொல்லுவார் சார், இந்த படம் இது இந்த படம் அவ்வளோ சொல்லுவார் சார். அப்போ இன்ட்ராக்ட் பண்ண மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது சார். ஒரு ஃபைன் டே பவன் கல்யாண் கிட்ட இந்த மாதிரி ஸ்ரீராம் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். அவர் சொல்கிறார், அவர் தான் எனக்கு குருன்னார் சார். பவன் கல்யாண், ஆமாம், உங்களுக்கு அவருக்கு என்னென்னா நீ இல்லைங்க, எனக்கு அவருக்கும் இப்போ இல்லைங்க, ஒரு 15 இயர்ஸாக எனக்கு அவரை தெரியும். என்ன சார் சொல்ல, ஆமாங்க, உங்களுக்கு இப்போ தான் தெரியும், எனக்கு அவ்வளோ இதாக தெரியும். அது நார்மல் பர்சன் இல்லைங்க, சம்திங் பியாண்ட் அப்படின்னார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் சார், ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை சார் அது. அது எந்த இடத்துல சொன்னார் சார், இப்போ ஒரு படம் நடந்துகிட்ருக்கு சார், ஹரிஹர வீரமல்லுன்னு, பவன் கல்யாண் ஹீரோ, கிருஷ்ணன்ற ஒரு டைரக்டர் சார். நாங்கள் அதுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அந்த பவன் கல்யாண் சொல்கிறாரு, எல்லார் முன்னாடியும் இந்த உலகத்தில் தன்னுடைய இந்த கையில் உள்ளங்கையில் ஸ்ரீராம் சார் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எனி எலிமெண்ட் இன் த வேர்ல்டு பை இஸ் ஹேண்ட், இந்த கையில் பண்ண முடியும். ஆனால் இதுதான் அவர் சிறப்புன்னு சொன்னால் அது ரொம்ப சின்னதாக இருன்றார் சார். இதுதான் சிறப்புன்னு சொன்னால் இப்படி பண்ணுறது தான் அவர் பெரிய சிறப்பாக இல்லை, இதை தாண்டி அவர்ன்றார் சார். அது பெரிய ஆச்சரியம் சார், அது ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் சார், இப்போல்லாம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியா சார், அவங்க ஒரு ஸ்ரீராம் சார் வந்திருக்காராம், அவரை பார்க்க வந்தாராம் சார், ஷூட்டிங் டைம் ஃபுல்லாக அந்த ஃபேன் ஃபுல் இதில் ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். இவர் எப்போவுமே ரொம்ப விருப்பப்பட்டவங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு விபூதி எடுத்து பேக்கெட் கொடுப்பார் சார். அது ப்ரொடியூஸ் பை அவர் தான், வேறு யாரும் கிடையாது, அவர் கையில் கொடுப்பார் சார். அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கணுன்னே அந்த பவன் கல்யாணம் அந்த ஓப்பன் பண்ண காற்றுல பறக்குது சார். அப்படி ஓப்பன் பண்ணோடனே ஒரு நிமிஷம் கல்யாணம் அப்படின்ட்டு இப்படி பார்த்தார் சார், ஃபேனு அந்த பெரிய ஃபேன் அப்படியே நின்றுச்சு சார்.